அடையாளம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காவலர் SOS ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க, சேவ் அவர் சோல். அப்புறம் ரெண்டாவது காவல் உதவி ஆப் இருக்கு. இந்த ரெண்டே மட்டும் மாச்சோம் நம்ம எதையும் வந்து ஷேர் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதுல வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா இம்மிடியட்டா வித்இன் 5 செகண்ட்ஸ்ல போலீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ரீச் ஆயிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன கேக்குதோ உங்க நேம் அட்ரஸ் உங்க போன் நம்பர், அதே மாதிரி அதே சைமன்டேனியஸ்ல உங்களுக்கு யார் இம்மிடியட்டா உங்களுக்கு உதவிக்கு வருவாங்களோ அவங்களோட போன் நம்பர் ரிலேஷன்ஷிப் கேட்கும். அதை வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்கலாம் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான் டவுன்லோட் ஆயிடும். நீங்க அந்த ஸ்கிரீன் டச் பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா வித்தின் உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல வந்து போலீஸ் வந்து ரீச் ஆவாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. எத்தனையோ ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், இதை தயவு செய்து எனக்காக எனக்காக மட்டும்தான் உங்களோட நலனுக்காக சமுதாயத்துல மக்களை வந்து எவ்வளவு சீர்குலைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு பெட்டி கடையில கூட இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்குது. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டியது என்னன்னா தயவு செய்து நம்ம குழந்தைகளை நம்ம எதுக்காக ஓடுறோம், நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குது, இந்த குழந்தைகளுக்காக இந்த சமுதாயத்துக்காக அப்படிங்கும் போது நீங்க அந்த உங்க குழந்தைகளை எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நீங்க பணம் கொடுக்கும் போது அள்ளி கொடுக்காதீங்க, கிள்ளி கொடுங்க. குழந்தைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு கல்வி கற்றுக் கொடுங்க, மருத்துவத்தை சொல்லிக் கொடுங்க, சமுதாயத்தை சீர்திருத்திற்கு என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் எங்கு நடந்தாலும் சுட்டி காட்ட வேண்டும். அதை வந்து பயம் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க புகார் கொடுத்தாதான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். புகாரே கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சைபர் கிரைம், சைபர் கிரைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க செல்லுல எதை வேணாலும் நீங்க டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாததை எதையுமே டச் பண்ணாதீங்க. ஆசையை தூண்டுறாங்க, வா உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, கார் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க, உடனே நம்ம வேகமா போறோம். நீங்க அதுக்காக 1 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா? எதுக்காக நம்ம பேராசை பண்ணணும்? தொடவே தொடாதீங்க, சரியா? நீங்க அன்றாடம் யூஸ் பண்றத உங்க கேஸ் வந்து இதா இருக்கு, அதை வந்து இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். உங்க பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை உடனே ரிலீஸ் பண்றோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன ஊசி போடுறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஈபி பில் கட்டல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம அன்றாடம் வந்து என்ன செய்யறோமோ அதை சொல்லிதான் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க யாருமே நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே பேங்க்ல இருக்கும் போது எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க எதுவுமே தொடக்கூடாது. அது மீறி வந்து பேங்க்ல ஏதாவது உங்களுக்கு அஃபென்ஸ் நடந்துருச்சுன்னா இமீடியட்டா 1930 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, வித்தின் 7 டேஸ் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அது இல்லைன்னா கம்ப்ளைண்ட் லாஞ்ச் பண்றதுக்கு WW சைபர் கிரைம் அப்படின்னு அடிச்சீங்கனால அங்க வெப்சைட் வந்துடும், அதுல போய் உங்க கம்ப்ளைண்ட் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை எடுத்துட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு இமிடியட்டா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க அதை உடனே செஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும், லேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சிட் பண்ட்ஸ்ல ஏமாறுறீங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை கொண்டு யார்கிட்டயோ கட்டுறீங்க, நகைக்கடையில கட்டுறீங்க, அவன் ஒரே நாள்ல அள்ளிட்டு போயிடறான். பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதான் உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்பத்திக்கு வாங்கிக்கோங்க, அதை பண்ணுங்க. யார்கிட்ட போய் கொடுத்து வச்சுட்டு அவன் ஏமாத்திட்டு நீங்க எவ்வளவு அதை ரத்தம் சுத்தி வேக செஞ்சு சம்பாதிக்கிற பணம் யாரும் கூட்டிட்டு ஓடுறதுக்கு விடாதீங்க. குழந்தைகிட்ட இப்ப சார் பேசுனாங்க, அதாவது செக்ஸுவல் அபியூஸ் வந்து நாட்டுல வந்து நம்ம எல்லாம் வெக்கி தலை புரிஞ்சு எங்க போகணும்னு தெரியல, அந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. இது நடக்கிறது எங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற மிருகங்கள் தான் அதை செய்யறாங்க. அதை வந்து நீங்க நினைக்கலாம், எங்கயோ இருந்து வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்து இங்க வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஓடல, நம்ம கூட இருக்கவங்க பக்கத்திலேயே இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வெளியே சொல்ல முடியல, அம்மாவாலையும் அப்பாவாலையும் கூட நாங்க தினம் வந்து வழக்கு போட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால குழந்தைகளை வந்து எங்க அனுப்பினாலும் நீங்க ஒரு பாதுகாப்போட அனுப்புங்க. யாருக்கிட்டையும் எதையும் வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க, யாரையுமே வந்து தொட்டு பேச அனுமதி கூடாதுன்னு சொல்லி கொடுங்க, சரிங்களா? குட் டச், பேட் டச், சேஃப், அன்சேஃப் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நோ டச் அதை சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. இன்னொரு முக்கியமானது ட்ரையல் ரூம் போறீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போறோம், உள்ள போன உடனே நீங்க அந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ரெட் சிக்னல் இருக்கான்னு பாருங்க, இருந்துச்சுன்னா அங்க ஹைடன் கேமரா இருக்குன்னு அர்த்தம்.
அதனால தயவு செய்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ட்ரையல் ரூம்ல நீங்க எதையுமே போட்டு பாக்காதீங்க. சரியா? இத கண்டிப்பா எங்க போனாலும் பாருங்க. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்புறீங்க பிள்ளைங்களை, அங்க எதையும் ஒரு சொட்டு கூட வந்து காமனா இருக்கிறத எடுத்து குடிக்க சொல்லுங்க. தனியா யாராவது கொடுத்தா அதை சுடுக்க கூடாது, சாப்பிட கூடாது, கேட்கா இருந்தான்னு சொல்லி இதான். உங்க ஏரியால ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாவோ இல்ல ஸ்கூல் இருந்தாவோ அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து எலாபரேட்டா பேசிக்கலாம். என் பேர் ஸ்ரீதேவி, இன்ஸ்பெக்டர் போலீஸ் அடையாறுல இருக்கேன். நான் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்ப வேணாலும் கூடலாம். நான் டிரான்ஸ்பர்ல போனாலும் சரி எது இருந்தாலும் சரி உதவி கண்டிப்பா உங்களுக்கு.